தற்போது கிடைத்துள்ள ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரியில் திடீரென்று கடல் பகுதி சிகப்பு நிறமாக மாறி காட்சியளிக்கும் சம்பவம் புதுச்சேரி மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் இடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் அக்பர் அலி வழங்க கேட்கலாம். அக்பர் அலி, புதுச்சேரியில் திடீரென்று கடல் பகுதி சிகப்பு நிறமாக மாறியிருக்கு, இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தற்பொழுது புதுச்சேரியில் வந்து கடல் வந்து மிகவும் வந்து சிகப்பு நிறத்தில் காட்சி அளிக்கிறது. கடல் நீரானது முழுவதும் வந்து சிகப்பு நிறத்தில் சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் அளவிற்கு வந்து கடல் முழுவதும் வந்து சிகப்பு நிறத்தில் காட்சி அளிக்கிறது. இன்று அதிகாலை முதலே கடல் வந்து தொடர்ந்து சிகப்பு நிறத்தில் காட்சி அளிக்கிறது. புதுச்சேரி கடல் என்பது மிகவும் வித்தியாசங்களும் வேடிக்கைகளும் நிறைந்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன் வந்து கடற்கரை முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்து கடல் அதாவது மணல் பரப்பே இல்லாத சூழ்நிலை நிலவி வந்த நிலையில் தற்பொழுது சில வாரங்களாகவே கடல் உள்வாங்கி மிகப்பெரிய மணல் பரப்பு காணப்படுகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை முதல் வந்து கடல் வந்து மிகவும் சிகப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறது. இது குறித்து வந்து அக்கம் பக்கத்தினர் மட்டுமல்லாமல் புதுச்சேரி முழுவதும் வந்து கடல் சிகப்பு நிறமானது தெரிந்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து வந்து கடற்கரையை புகைப்படம் எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் சென்று வருகின்றனர். புதுச்சேரி கடலானது திடீரென சிகப்பு நிறமாக மாறியது தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி செய்தியாளர் அக்பர் அலி, எம்நாடு செய்திகளுக்காக. அக்பர் அலி, விவரங்களுக்கு நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.